ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் ஃபெர்மென். அண்ட் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் எதுன்னா மதர் ஆஃப் 1084. இது ஒரு நாடகம். இந்த நாடகத்தை எழுதுனவங்க யாருன்னா மகாஸ்வேதா தேவி. இவங்க யாருன்னு நம்ம பார்த்தோம்னா ஒரு பெங்காலி ரைட்டர், ஜேர்னலிஸ்ட், அது மட்டும் இல்லாமல் ஒரு சமூக ஆர்வலர். இவங்க படைப்புகள் எல்லாம் இந்தியன் சொசைட்டியில் ஒடுக்கப்படுற மக்களோட வாழ்க்கையை சித்தரிக்கக்கூடியதாக இருக்கும். இவங்களோட முக்கியமான படைப்புகள் எதெல்லாம்னு பார்த்தோம்னா ஆரண்யர் அதிக்கர், ஹஜார் சுரசீர் மா, ருதாலி, வேற சத்தியதயனி. இவங்களுக்கு நிறைய விருதுகள் கிடைச்சிருக்கு. அதுல லிட்ரேச்சருக்காக கிடைச்ச மிகப்பெரிய விருது எதுன்னா சாகித்ய அகாடமி விருது. அது மட்டும் இல்லாம பத்மஸ்ரீ விருதும், இவங்களுக்கு ராமன் மக்சேசே விருதும், இவங்களோட அரசியல் பார்வைக்காகவும் சமூக பார்வைக்காகவும் இவங்களுக்கு கிடைச்சிருக்கு. நம்ம படிச்சுட்டு இருக்கிற இந்த மதர் ஆஃப் 1084 நாடகம் இவங்களோட ஹஜார் சுரசீர் மா அப்படிங்கிற பெங்காலி நாவல நாடக வடிவில மாற்றி எழுதப்பட்டிருக்கு. இதை டிரான்ஸ்லேட் பண்ணவரோட பேரு சமீக் பந்தோபாத்யாய். இந்த கதையை நம்ம பாக்குறதுக்கு முன்னால முதல்ல அதோட வரலாற்று பின்னணியத்தை பார்க்கணும். நமக்கு எல்லாருக்குமே பரிச்சயமான ஒரு பெயர் நக்சலைட்ஸ். நக்சலைட்னு ஒரு மூமெண்ட் எங்க தொடங்குதுன்னு உங்களுக்கு எல்லாம் தெரியுமா? 1970களில் வெஸ்ட் பெங்கால தொடங்குது இந்த புரட்சி. முதல்ல 1967 வருஷம் நக்சல்பாரி அப்படிங்கிற கிராமத்துல தொடங்குது. அங்க இருந்த டிரைபல் மக்கள் என்ன பண்றாங்கன்னா ஆயுதங்களோட பணக்கார நிலப்பிரபுக்களுக்கு எதிராக புரட்சி பண்றாங்க. அதனால போலீஸ் அந்த கிராமத்துல இருந்த 9 பேரை பெண்கள் குழந்தைகள் அப்படின்னு பார்க்காம கொன்னுட்டாங்க. அது மட்டும் இல்லாம நிறைய எதிர்ப்பாளர்கள் சிறைபிடிக்கப்பட்டு துன்பப்படுத்தப்படுறாங்க. இதனால நிறைய மாணவர்கள் என்ன பண்றாங்கன்னா இந்த ஒடுக்கப்பட்டோருக்கு ஆதரவா இந்த போராட்டத்துல இறங்குறாங்க. இதனால நிறைய மாணவர்கள் போலீஸால பிளான் பண்ணி கொலை செய்யவும் படுறாங்க. காலப்போக்கில் இந்த நக்சலைட் அப்படிங்கிற வார்த்தை தீவிரவாதத்தை குறிக்கிற வார்த்தையாக மாறிப்போச்சு. இந்த ஸ்டோரியும் இந்த நக்சலைட் மூமெண்ட்டை அடிப்படையாக வச்சு தான் வரும். இந்த கதை நக்சலைட் மூமெண்ட்ல சேர்ந்து போராடுறதுனால போலீஸால் பிளான் பண்ணி கொலை செய்யப்பட்ட பிராத்தி அப்படின்னு ஒரு பையனோட வாழ்க்கையையும், அவனோட மரணம் எப்படி நடந்தது அப்படின்னு தேடி போகிற அவனோட தாயான சுஜாதா சாட்டர்ஜியையும் பற்றினது. இந்த நாடகத்துல 12 ஆக்ட்ஸ் இருக்கு. முதலாவது ஆக்ட் எங்க இருந்து தொடங்குதுன்னா சுஜாதாவுக்கு பிராத்தியோட மரணத்தை தெரிவிக்கிற விதமா ஒரு போன் கால் வருது. எங்க இருந்து வருதுன்னா கந்தபுக்கூர் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து வருது. எதுக்காக வருதுன்னா இறந்து போன உங்க பிராத்தியோட உடலை அடையாளம் காட்டுறதுக்கு எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு ஒரு கால் வருது. பிராத்தியோட குடும்பத்துல சுஜாதாவை தவிர யாருக்குமே பிராத்தி போராட்டத்துல இறங்குனது பிடிக்காததுனால சுஜாதாவை தவிர யாருமே அங்க போகல. ஆனாலும் சுஜாதா அங்க போறாங்க. ஆனா தன்னோட மகனை வீட்டுக்கு எடுத்துட்டு வர அவங்களுக்கு பெர்மிஷன் கிடைக்கல. அவனோட இறப்புக்கு உண்மையான காரணமும் கிடைக்கல. அடுத்த ஆக்ட் சரியா 2 வருஷம் தாண்டி அதே நாள்ல நடக்குது. அன்னைக்கு பிராத்தியோட பர்த்டே. அன்னைக்கு அவனோட தங்கச்சிக்கு என்கேஜ்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க. அவனோட தங்கச்சியோட பேர் என்னன்னா துளி. பிராத்தி இறந்து 2 வருஷத்துல வீட்டுல நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டிருந்தது. பிராத்தியோட அப்பா டிபியானந்த் சாட்டர்ஜி பிராத்திக்கு சம்பந்தமான எல்லா உடைமைகளையும் வீட்டை விட்டே அழிச்சிட்டாரு. சுஜாதா மட்டும்தான் அவனோட குடும்பத்துல அவனை பற்றி நினைச்சு குமரிட்டு இருந்தாங்க. இந்த நேரத்துல நந்தினின்னு ஒருத்தங்க கிட்டே இருந்து சுஜாதாவுக்கு போன் கால் வருது. இந்த நந்தினி யாருன்னு நம்ம பார்த்தோம்னா பிராத்தியோட கேர்ள் ஃப்ரெண்ட். சுஜாதாவும் நந்தினியும் மீட் பண்றதா முடிவு எடுத்துக்கிறாங்க. அடுத்ததா சுஜாதா சோமுன்னு ஒரு பையனோட அம்மாவை மீட் பண்றாங்க. இந்த சோமு யாருன்னா பிராத்தி கூட போராடினால போலீஸால கொலை செய்யப்பட்ட ஒரு பையன். இந்த சோமுவோட அம்மா பிராத்தியோட தியாக மனப்பான்மையை பற்றியும், அவங்க கூட இருந்த அனந்தியான ஒரு பொண்ணு எப்படி நம்பிக்கை துரோகம் பண்ணா அப்படின்னு சுஜாதா கிட்ட சொல்றாங்க. சோமுவோட அம்மா 2 வருஷத்துக்கு முன்னால நடந்ததை ஞாபகப்படுத்தி பாக்குறாங்க. அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னா நிறைய பேர் சோமுவோட வீட்டுக்கு முன்னால வந்து நின்றுட்டு அந்த பசங்க வீட்டுல இருந்தா வெளியில விடுங்க, இல்லைன்னா இந்த வீட்டுக்கு தீ வச்சிரும் அப்படின்னு மிரட்டுறாங்க. ஆனா அன்னைக்கு பசங்க வீட்டிலே இல்ல. இதை பார்த்து பயந்து போன சோமுவோட அப்பா என்ன பண்றாங்கன்னா பசங்களோட பாதுகாப்புக்காக போலீஸ் ஸ்டேஷன்ல போய் ஹெல்ப் கேட்கிறாரு. ஆனா போலீஸ் ஒவ்வொரு ஸ்டேஷனா மாத்தி விட்டுட்டே இருக்காங்க. நீங்க அங்க போங்க, நீங்க இங்க போங்க அப்படின்னு மாத்தி விட்டுட்டே இருக்காங்க. ஆனா அன்னைக்கு அந்த 2 பசங்களையும் பிணமாதான் பார்ப்போம் அப்படின்னு அந்த குடும்பம் நினைக்கல. அன்னைக்கு ஒரு வயல்வெளியில அந்த 2 பசங்க சோமு அண்ட் பிராத்தியோட ஒரு டெட் பாடிய போலீஸ் கண்டுபிடிக்கிறாங்க. அந்த அதிர்ச்சியில சோமுவோட அப்பா இறந்து போயிடுறாரு. அப்புறம் அரசாங்கம் சோமுவோட குடும்பத்தை பழிவாங்க ஆரம்பிக்கிறாங்க. சோமுவோட சிஸ்டர் அரசாங்க வேலைக்கு தகுதியானவங்களா இருந்தும் அவங்களுக்கு அரசாங்க வேலை வழங்கப்படல. ஆக்ட் 9 சுஜாதா நந்தினியை மீட் பண்றாங்க. 2 பேரும் எப்படி ஸ்டூடெண்ட்ஸ் இந்த நக்சலைட் மூமெண்ட்ல இறங்குறாங்க, அவங்களோட குறிக்கோள் என்னவா இருந்து அப்படின்னு பேசிக்கிறாங்க.
அடுத்தது நந்தினி சரோஜ் பாலை பத்தி சொல்றாங்க. இந்த சரோஜ் பால் யாருன்னா, நிறைய மாணவர்களை சிறைப்படுத்தி அதுல நிறைய பேரை பிளான் பண்ணி கொலை பண்ண ஒரு அயோக்கியத்தனமான போலீஸ் ஆபீசர். நந்தினி கூட இந்த சரோஜ் பாலால நிறைய டார்ச்சர்ஸ் மன அளவுலையும் உடல் அளவுலையும் அனுபவிச்சாங்க. நந்தினியோட ஒரு கண்ணை குருடாக்குனது மட்டும் இல்லாம பிராத்திய கொலை பண்ணி அவங்கள மன ரீதியா ரொம்ப பாதிப்புக்குள்ளாக்குனவன் தான் இந்த சரோஜ் பால். இப்ப சுஜாதா தன் மகன் இறந்ததை நினைச்சு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. எதுக்குன்னா, தன்னோட மகன் இந்த மாதிரி ஒரு சந்தோஷம் இல்லாத சமூகத்துல வாழ்றத விட அவனோட சாவு தான் அவனுக்கு நிம்மதியை கொடுத்திருக்கும் அப்படின்னு சுஜாதா நினைச்சு தன்னோட மனசை தேத்திக்கிறாங்க. கடைசி ஆக்ட்ல துளியோட என்கேஜ்மெண்ட் நடக்குது. அங்க வந்த விருந்தினர்கள் பிராத்திய பத்தி கேட்கும் போது அவனோட அப்பா திபியானந்த் சாட்டர்ஜி என்ன சொல்றாருன்னா, அவன் ஒரு உதவாக்கற அப்படின்னு சிம்பிளா சொல்லி முடிக்கிறாங்க. கடைசி ஆக்ட்ல சரோஜ் பாலோட என்ட்ரி அதிகார பலத்தை ரெப்ரசன்ட் பண்ணுது. சுஜாதாவோட குற்றச்சாட்டு கடைசி ஆக்ட்ல பார்வையாளர்களை நோக்கினதா இருக்கு. பிராத்தி மாதிரியான பசங்களோட சாவுக்கு அவனை சுற்றி இருக்கிறவங்களோட மௌனம்தான் காரணமா இருந்ததுன்னு குற்றம் சாட்டுறாங்க. இந்த பிளேயோட முடிவுல பாவம் சுஜாதா வயிற்றுல இருந்த அப்பெண்டிக்ஸ் அப்படின்னு உள்ள கட்டி வெடிக்குது. அதாவது அவங்க இறந்தாங்களா இல்லையான்னு கிளியரா இந்த பிளேயில சொல்லப்படல, ஆனா இறந்திருக்க கூடும் அப்படின்னு உள்ள குறிப்போட இந்த பிளே முடியுது. நன்றி. லைக், சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் ஃபார் மோர் வீடியோஸ். தேங்க்யூ.